குருவும் சீடருக்குமான உறவு இருக்கு இல்லையா? ஆமா, இது நான் என் மாயால கண்டிப்பா நான் சொல்லணும் சாமிஜி, எல்லாருக்கும் தெரியணும் சாமிஜி. சொல்லுமா, சொல்லு. உலகத்துல எல்லாரும் தப்பு தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க, எல்லாரும் தப்பு தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. குரு சீடரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், குரு ஒரு ஆணா இருந்து சீடர் ஒரு பெண்ணா இருந்தாக்கா அத வந்து தப்பா நினைக்கிறாங்க. ஏதோ அந்த குரு வந்து பிசிக்கலா ஏதோ அவங்கள ஏதோ செய்யறாங்க, என்னவோ பண்றாங்க அப்படின்னு. சத்தியமா இல்ல, சத்தியமா இல்ல, இது சத்தியமா இல்ல. இந்த உண்மை வந்து உலகத்துல யாருக்குமே தெரியல. உடம்பு வழியாதான் உலகம், உலகத்தினுடைய லாங்குவேஜ் வந்து உடம்புதான். ஒரு ஆணும் பெண்ணும் பேசிக்கிட்டாலே போறோம், அது வயசு வித்தியாசம் கூட வேண்டாம். உடனே ஜோடிச்சு 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 அது வந்து உடல் சேர்க்கையில கொண்டு போய் நிறுத்திடும். சோ அந்த ஆண் வந்து அந்த பெண் உடல் மேல மோகம் கொண்டுதான் பேசிக்கிட்டு இருக்கான், அந்த பெண் வந்து அந்த ஆண் மேல அப்படியே காதல் வாய்ப்புட்டுதான் பேசிக்கிட்டு இருக்கான்றது ஒரு சாதாரண ஒரு ஒரு 9 வயசு குழந்தையில இருந்து இது அப்படித்தான் வந்து இந்த பிரபஞ்சமே வந்து அந்த இடத்த வந்து அந்த ஒரு இத வந்து ஆண் பெண்ணுன்னு ரெண்டா நின்றுகிட்டு பண்ற யுத்தம் இருக்கும் பாத்தீங்களா அந்த மனசுல. அது வந்து காலங்காலமா கற்பிக்கப்பட்டது. ஏன்னா அதுல வந்து பெண்ணை வந்து ஆண்கள் வந்து ப்ராடக்டா பாக்குறாங்க, ஆப்ஜெக்டா பாக்குறாங்க. சோ ஆளுமை, என்னுடைய ஆளுமைக்கு உட்பட்ட பொருள் இது. இந்த பொருள் வந்து வேற யாரையும் வந்து வேற யாருக்கிட்டையும் கைப்பற்ற கூடாது, மனசுல கூட பற்ற கூடாது, புரியுதுங்களா? அப்படின்னு ஆண் நம்பறதும் அத பெண்ணுக்குள்ள வந்து பெண்ணும் தன்னை ஆப்ஜெக்டா நினைக்கிற அளவுக்கு, புரியுதுங்களா? அவளும் என்ன ஆயிட்டா? ஆமா, அவளும் வந்து தனக்குத்தானே போதை ஏத்திக்கிட்டா. தான் பயங்கரமான அற்புதமான ஆப்ஜெக்ட், எல்லாரும் நம்மளதான் பாக்குறாங்க, எல்லாரும் நம்மள பாக்கணும், புரியுதா? பார்த்தே அவளும் நம்மளுக்கு போட்டி போடணும், போட்டி போடணும், புரியுதுங்களா? நம்ம ஒத்திக்கு வந்து 100,000 பேர் சுயம்பரத்துக்கு வந்து போட்டி போடணும். அப்படின்னா அரசர்கள்லாம் கூட அந்த காலத்துல வந்து தன்னுடைய பெண்ணுக்கு இளவரசிக்கு இது பண்ணணும்னா உடனே சுயம்பரம் தானே கூப்பிடுவாரு. சோ நிறைய பேர் வந்து போட்டி போடுவான், அழகுக்கு போட்டி போடுவான், அந்த அரச பதவிக்கு போட்டி போடுவான், அப்புறம் ராஜாவாதிக்கு போடுவான். அந்த மாதிரி வந்து இங்க எல்லாத்தையும் வந்து ஒரு பெண்ணுன்றவ வந்து எல்லா உலகத்துல வந்து பணம் சம்பாதிக்கிற மாதிரி, ஒரு வீடு கட்டுற மாதிரி, ஒரு சொத்து சேர்க்கிற மாதிரி, இது அந்த அந்த குணங்கள்ல கூட அவங்கள ப்ராடக்ட் ப்ராடக்டா பார்த்து, உடம்புலயும் ப்ராடக்டா பார்த்து, மொத்தத்துல நிறைய ப்ராடக்ட் அவ்வளவு ஒரு ப்ராடக்ட். ஆணும் தன்னும் ப்ராடக்ட் தான் நினைச்சுக்கிறான், புரியுதுங்களா? என்ன மிஞ்சினவங்க கிடையாது, அவங்க எல்லாத்தையும் பண்றது வந்து அகந்தமா.